ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், அதனால தான் கன் யூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்ப பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல மிஸ்டர் அருண் கன் ஃபயர் பண்ணிருக்காரு, அது என்ன ஹீரோயிசமா? அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கோர்ட்ல முறையான விசாரணை நடத்தல. அப்படி இருக்கிறப்ப அவர் அக்யூஸ் எப்படி முடிவு பண்ணீங்க? போலீஸுக்கு எந்த கடிவாளம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல மிஸ்டர் அருண் இந்த கமிட்டிக்கு முன்னாடி ஆஜராகணும், இல்ல இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க. உன்னை கமிட்டி முன்னாடி ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. சாரி அருண், எனக்கு வேற வழியே இல்லை. உன்னை அஃபிஷியலி 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இந்த கேஸை விட்டு நீங்க விலகிடுங்க. போயிடலாம். யாராவது பேசினா அதை இதில் ரெக்கார்ட் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிக்குவா. இதை கூட என் ஸ்டூடெண்ட் மீரா தான் அவளுக்கு வாங்கினா அதே கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தா. அப்போ மீரோட ஹியரிங் எய்டில் எது ஃபெசிலிட்டி இருக்கா? எனக்கு தெரிஞ்சது எங்கேயும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரில. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, மியூசிக் லாங்குவேஜ் கிடையாது, பட் இந்த ஸ்டைல் ஒரு மெக்சிகன் அண்ட் இண்டியன் மிக்ஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ஆங்கிலோ இண்டியன் மியூசிக்காக இருக்கலாம்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் ஸ்டைலை பார்க்கும்போது நீங்கள் தேடுற சைக்கோ மேபி ஹி குட் பி எ பியானிஸ்ட். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம், பட் இந்த 9 to 10 ஸ்லாட் டைம் அதிக நேயர்கள் கேட்குற ப்ரோக்ராம், ஸோ ஹெட் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்க. சார், நான் சஸ்பென்ஷனில் இருக்கேன் சார். அதனால தான் கேட்குறேன், லெட்டர் இல்லைன்னா என்னோட ஹெட் ஆஃபீஸ் நான் பதில் சொல்ல முடியாது சார். அருண், சிச்சுவேஷன் தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நீ என்கொயரி கமிஷன் மாதிரி ஆஜராகாதால அவங்க லட்சுமி மடத்தை தாளிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அம்மா உன் செம கோவத்தில் இருக்காங்க. இன்னும் 2 டேஸில் ஒன்று ஆஜரப்படுத்த சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் இந்த அம்மாவோட பெர்மிஷன் லெட்டர் கேட்குறேன், எப்படி இந்த அம்மா சைன் போடும்? வணக்கம் சென்னை, இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ். உங்களுடன் ஆர்ஜே கார்த்திக். இன்னைக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு மியூசிக் ட்ராக் ப்ளே பண்ணுவோம். அது ஒரு ரேரான ட்ராக். இதோட கம்போசர் யாரு, எங்க கேட்டிருக்கீங்க, எப்ப கேட்டிருக்கீங்க, என்ன ராகம், என்ன தாளம், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம்.
ஹலோ, வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். நான் மாரி தாம்பரத்துல இருந்து பேசுறேன். மாரி சார், மியூசிக் ட்ராக் கேட்டிங்களா? அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அட, என்ன சார், வெறும் மியூசிக் மட்டும் ப்ளே பண்றீங்க? ஏதாவது க்ளூ கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கான பாட்டு இதோ வந்துகிட்டே இருக்கு. நம்ம அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். நீங்க ப்ளே பண்ண மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் கெஸ் தான் பண்ண முடியல. நீங்க கேட்ட மாதிரி. ஓ எஸ் சார், தி காலர் இஸ் தேர். வணக்கம். சார், ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் சார். நீங்கள் சொன்ன அந்த இஷ்யூக்காக தான் ஒன் ஹவராக கன்யூ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது ஆக்டர் கருணாகரன் சாரோட லைவ் ப்ரோக்ராம், வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கார் சார். சார், சார், அந்த மியூசிக் ஏதோ ஒரு பொண்ணு கேட்டிருக்காமா சார்? லைனில் இருக்காங்க சார். ஃபோன் நம்பர் வர காண்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இந்த லேடியால் வாய் பேச முடியாது சார். அவங்களாவே வாண்டடாக வந்து நான் ஷோ பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட்டு அவங்க வாய் பேச முடியாதனால அவங்க காண்டாக்ட் நம்பர் எதுவும் எங்ககிட்ட இல்லை சார். ஹலோ. ஹலோ விஜய், ஸ்கூலில் இருக்கியா? ஆமாம். மீரா காண போன கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன் மேஜிக் ஷோ ஏதாவது நடந்ததா? ஆமாம். அது அது ஒரு ரோல் ரெடி பண்ணாங்களா? ஆமாம். உடனே பிரின்சிபல் ரூமுக்கு போ, அந்த மேஜிக் ஷோ வீடியோ எடுத்து பார். சொல்லு. ஹலோ வெங்கட். உடனே நம்மதோட ஸ்கூலுக்கு போ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு மேஜிக் ஷோ நடந்திருக்கும், அந்த வீடியோ வாங்கி பாரு. கேஸில் முதல்ல கடத்தப்பட்டது சம்யுக்தா. சம்யுக்தா கடத்தப்பட்ட தேதி அக்டோபர் 20. சம்யுக்தா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்தது அக்டோபர் 18. ரெண்டாவது அமுதா, நவம்பர் 16. நவம்பர் மாதம் 14 அவங்க ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்திருக்காரு. மூணாவது மீரா, டிசம்பர் 20. அருண், டிசம்பர் 18 ஆனுவல் டே ஃபங்க்ஷன். நாலாவது அம்மு. இந்த பொண்ணுக்கு கிட்னாப் பண்ண 2 முன்னாடி எல்லா ஸ்கூல்லையும் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஸ்பெஷலான காமன் இவெண்ட் மேஜிக் ஷோ. மேஜிக் ஷோவை கிட்னாப்பிங்க்கு ஒரு டூலாக பயன்படுத்துகிறான் அந்த லேடி. எப்படி? முதல்ல ஷோ மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறான். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி மேடைக்கு வர வைக்கிறான். மூணாவது வர வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட நடக்கிற இன்ட்ராக்ஷனை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிறான். நாலாவது செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அஞ்சாவது ஃபாலோ பண்ணி கரெக்டாக 2 அந்த ஸ்டூடெண்ட்டை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கடத்துகிறான். இதுதான் ருட்டீனை ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன். நம்ம இமீடியட்டாக பண்ண வேண்டியது அந்த லேடி வேறு ஏதாவது ஸ்கூலில் மேஜிக் ஷோ பண்ணுறதுக்கு கமிட் பண்ணியிருக்காளான்னு செக் பண்ணுறது. ஆனால் அதை சீக்கிரட்டாக கண்டுபிடிக்கணும். வித்தின் 1 அந்த டீட்டெயில்ஸ் ஒன்று கிடைக்கும்.